ஆன்மீக தகவல் இந்த பகுதியில் இன்றைக்கு எடுத்துக்கிட்ட கேள்வி, நல்ல காரியங்களுக்கு செல்லும் பொழுது மூன்று பேர் சேர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவது உண்மையா? ஏன்? திரும்பவும் கேள்வியை சொல்கிறேங்க, நல்ல காரியங்களுக்கு போகும் பொழுது மூன்று பேர் போகக்கூடாதுன்னு சொல்லுவது ஏன்? இந்த கேள்விக்கு உண்டான பதில் எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக அப்படிங்கிறத விட பொதுவான விஷயங்களில் கூட ஒரு மூன்று பேர் சேர்ந்து செல்வது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் முடிவுக்கு வாராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மூன்று பேர் சேரும் பொழுது காலன், தூதன், யமன் அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வந்துடுதுங்க. சாதாரண அந்த 33 கோடி தேவர்கள் அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வராமல் குரு பகவானுடைய எண் 3 அப்படிங்கிற கணக்கிலிருந்து விலகி வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு செல்லுது 1. அதே மாதிரி இந்த மூன்று பேர் செல்லும் பொழுது யாரோ ஒருவருக்கு 7.5 சனி இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு 8.5 சனி இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு 8.5 சனி இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த மூன்று பேர் சேரும் பொழுது மட்டும்தான் இந்த மாதிரியான 8.5 சனியோ 8.5 சனியோ கண்டக சனியோ விரய சனியோ பாத சனியோ 7.5 சனியோ பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது அப்படிங்கிற விஷயத்தை பெரியவங்க கருத்தில் வச்சு தான் ஒரு முக்கியமான காரியங்களுக்கோ அல்லது ஒரு சுப காரியங்களுக்கு அல்லது ஒரு நல்ல காரியங்களுக்கோ போகும் பொழுது மூன்று பேர் சேர்ந்து போக வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு மறைமுகமாக எடுத்து சொல்லி வச்சிருக்காங்க. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.